நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி இருக்குமா இல்லையான்ற ஒரு கேள்வி எழுந்த நிலையில் பாஜக தலைமை வெளிப்படையாகவே தெரிவிச்சிருச்சு, நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பாஜக தனித்து போட்டியிடுது அப்படின்னு சொல்லி. ஆனால் பேச்சுவார்த்தை 4 மணி நேரம் அதிமுக அலுவலகத்தில் நடைபெறுது, அடுத்த நாள் வந்து அதிமுக வேட்பாளர் பட்டியல் முதல்கட்டமாக வெளியிடுறாங்க. பாஜக இப்படியான ஒரு அறிவிப்பை வெளியிட்ட உடனடியாக மறுபடியும் ஒரு வேட்பாளர் பட்டியல் அதிமுக வெளியிடுது. இவை அனைத்துமே ஒரு திட்டமிட்டு தான் அதிமுக பாஜக அந்த காய்களை நகர்த்தியிருக்காங்களா? இந்த முடிவுன்றது மேட்டர் ஆஃப் டைம் தான். இது வந்து எப்போ வெளியில் வருன்றது தான் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தது. ஏன்னா எதிர்பார்ப்பையும் தாண்டி இந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருந்தபோது நமக்கு இருக்க கிடைக்கக்கூடிய சமிக்கைகள், அங்கிருந்து வந்த செய்திகள் எல்லாமே என்ன உணர்த்துச்சுன்னா, இந்த கூட்டணி தொடராதுன்றது தான் தெளிவாகவே தெரிஞ்சுது. பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போதே ஒரு கட்ட பட்டியல் வந்துருச்சு. அதற்கப்புறம் ஏதாவது ஒரு சால்வேஜ் பண்ணி அதை மறுபரிசீலனை செஞ்சு ரெண்டு பேரும் திருப்பி பேசுவாங்களான்ற எதிர்பார்ப்பு பாஜக தரப்பில் தான் இன்னும் அதிகமாக இருந்துச்சு. அதிமுக தரப்பில் கூட பெரிய அளவுக்கு இது இல்லை. அந்த சூழலில் பார்த்தா அதிமுகவோட முன்னணி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் கிளம்பி ஊருக்கே போயிட்டார். ஸோ அவர்கள் வந்து பேச்சுவார்த்தைக்கே தயாராக இல்லைன்றதை வெளிப்படுத்திட்டாங்க. இதற்கு மேலே வந்து தீர்மானமாக சொல்ல முடியாது. இதை இந்த அடிப்படையில் தான் வந்து அதிமுக வந்து தன்னுடைய கதவுகளை வந்து பாஜகவுக்கு வந்து திட்டவட்டமாக மூடினதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் கட்டாயத்தின் பேரில் வந்து நாங்கள் இரண்டு பேரும் வந்து உடன்பாடோடு தான் வந்து பிரிகிறோம் அப்படின்னு ஒரு டிவோர்ஸ் பை மியூச்சுவல் கன்சென்ட்ன்ற மாதிரி தான் திரு அண்ணாமலை அனௌன்ஸ் பண்ணியிருக்கார். ஆனால் இந்த பிரிவுன்றது வந்து ஒரு சில நாட்களுக்கு முன்னாடியே முடிவாயிடுச்சு. தனித்து போட்டி அப்படின்னு பாஜக அறிவிச்சிருந்தாலும் என்ன அடிப்படையில் வந்து இந்த பிரிவானது ஏற்பட்டது? நம்ம 2019 பாராளுமன்ற தேர்தலில் இருந்து இந்த கூட்டணி வந்து சரியான கூட்டணியாக அமையலை, ஒரு பொருந்தா கூட்டணியாக இருக்குதுன்றதை நம்ம தெளிவாகவே புரிஞ்சுக்க முடிஞ்சுது. இவர்களால் வந்து தேனியில் வந்து திரு ஓபிஎஸ் அவர்கள் மகன் ரவீந்திரநாத் தவிர வேறு எங்கேயுமே வந்து இந்த கூட்டணியால் ஓரளவு ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கூட கொடுக்க முடியல அவங்களால. ரொம்ப எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா படுதோல்வி, பல லட்ச வாக்கு வித்தியாசத்தில் ஒரு ரொம்ப ஒரு முற்றிலும் பொருந்தா கூட்டணியாக, சரி நீங்கள் கொள்கை ரீதியாகவும் சரி இல்லை ஒரு அரசியல் ரீதியாகவும் சரி ரெண்டு பேர்த்துக்கான ஒரு இணக்கன்றதே வந்து அந்த 2019 இல்லை. நீங்கள் ஏன்னா அந்த கூட்டணி உருவானதே பார்த்தீங்கன்னா 2019 முன்பு, அதுக்கு ஒரு சில மாதங்கள் ஒரு ஆண்டுக்கு முன்னாடி இருந்து இந்த கூட்டணியை வந்து கடுமையாக விமர்சித்து இந்த கட்சி அதிமுக அப்பொழுது வந்து முதலமைச்சர் அந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சியை பயங்கரமான ஒரு ஊழல் அரசாங்கம் நடக்குது அப்படின்ற விமர்சனத்தில் தான் வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அப்போ முக்கிய தலைவர், இப்போ முக்கிய தலைவர் அவர் தான், அவர் அந்த பேச்சுக்கள்லாம் ஆரம்பித்து விமர்சனத்தின்பால் தான் அதை தொடர்ந்து தான் கூட்டணியே வருது. ஸோ இந்த கூட்டணி அமைந்தப்பவே வந்து ஒரு பொருந்தாத கூட்டணியை தான் அமைந்தது. அதுபோல் பாரதிய ஜனதாவோட தேசிய அளவிலான ஒரு மதவாத அரசியல் அது வந்து பெரிய அளவுக்கு வந்து இங்கே அதிமுகவுக்கு ஒரு பாதகத்தை ஏற்படுத்துது. ஸோ இங்கே எங்கெங்கெல்லாம் வந்து மாநில கட்சிகளோட கூட்டணி வச்சுருந்தாங்களோ அங்கெல்லாம் வந்து அந்த மாநில கட்சிகளை அழித்து அவளை கபலீகரம் செய்து அதுக்கப்புறம் தான் அங்கே பிஜேபி வளர்ந்து வேரூன்றியிருக்கு. அதற்போல் ஒரு சூழலை தங்களுக்கும் ஏற்பட்டுவிடுமோ அப்படின்ற ஒரு அச்சம் வந்து அதிமுகவுக்கு இருக்குது. அதே போல் வந்து உள்ளாட்சி தேர்தல் அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுதே 60% சீட்டுகளை வந்து 27 மாவட்டங்களில் திமுகவுக்கு பறி கொடுத்துருக்காங்க. அதற்கப்புறம் வந்த 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலையும் வந்து பெரிய படுதோல்வி, 85% சீட்டுகளை வந்து திமுக வெற்றி பெற்றது. அந்த மாதிரி ஒரு தோல்விக்கு அப்புறம் ஒரு முக்கியமான நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் ஓரளவுக்கு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாவது தங்களுடைய கட்சி நிலையாவது வந்து சிறப்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இந்த இரட்டை தலைமை இருக்கு. மக்கள் மதியில் மேலும் வெறுப்பை சம்பாதிக்காம இருக்கணும், மேலும் ஒரு சரிவை சம்பாதிக்காம இருக்கணும்னா பிஜேபியை கலட்டி விடுறதுதான் நமக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வாக இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை எதிர்நோக்கி தான், அந்த ஒரு தீர்வை எதிர்நோக்கி தான் வந்து இந்த முடிவை எடுத்திருக்காங்கன்றதா தெரியுது. இப்போ வந்து கூட்டணி இப்போது இல்லை அப்படின்னு சொன்னாலும் 2024 வந்து அதிமுக பாஜக கூட்டணி இருக்கும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை தெரிவிக்கிறார். அதே இது முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார், அது கட்சியினுடைய தலைமை தான் முடிவு செய்யும், அதை இப்போதே என்னால் சொல்ல முடியாது அப்படின்ற ஒரு பதில் அளிக்கும் பொழுது ஒரு மாறுபட்ட கருத்து இருக்குது. ஆனால் பாஜக தான் ஒரு விடாப்பிடியாக அதிமுகவோட ஒட்டிக்கொள்ளணும் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து தெரிவிக்கிறதாக எடுத்துக்கலாமா? அவர்களுக்கு வந்து வரக்கூடிய 2024 தேர்தல் வந்து ரொம்ப முக்கியமான தேர்தல். ஸோ அதற்கு வந்து இந்த மாதிரி ஒரு மாநிலத்தில் ஒரு வலுவான கட்சியோட ஒரு கூட்டணி வச்சுக்கிறதுன்றது ரொம்ப அவசியம். ஏன்னா பாரதிய ஜனதாவோட கூட்டணியில் இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருக்கிறவங்களுக்கே என்ன மாதிரி சட்ட சிக்கல்கள் வரும், சிபிஐயில் ஐடியில் என்னென்ன பிரச்சனை வரும், இடியில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்றத வந்து நம்ம மேற்கு வங்காளத்தில் பார்த்துருக்கோம். இப்போது ரொம்ப ரீசெண்டாக வந்து சிவசேனைக்கு பார்த்துருக்குறோம், சஞ்சய் ரவுத்துக்கு அவருக்கு வேண்டியவர்கள் சிவசேனை தலைவர்கள் வீட்டில் ரெய்டு, பழைய கேஸ் எல்லாம் வந்து தூசி தட்டப்படுது. அப்படி இருக்கையில் அப்போ இந்த மாதிரி பல வழக்குகளை நிறைய முன்னணி தலைவர்கள் சிக்கி இருக்கும் பொழுது அதிமுகவில் நேரடியாக இப்போவே வந்து அவர்களை எதிர்க்கறக்கான தைரியமோ இல்லை சூழல்லையோ வந்து அதிமுக நிச்சயமாக இல்லை.
ஸோ அதனால தான் வந்து அவர்களால் தீர்மானமாக வந்து நாங்கள் பாரதிய ஜனதா கூட்டணியை வந்து இதோடு நாங்கள் வந்து அவர்களோட உறவை முறித்து கொள்கிறோம்னு அவர்களால் தீர்மானமாக சொல்ல முடியல. ஸோ பாரதிய ஜனதாவை வந்து நேரடியாக எதிர்க்கிறதுக்கோ அந்த தைரியமாக வந்து இன்னுமே வந்து அதிமுக இப்போ இருக்கக்கூடிய அதிமுக வளர்த்து கொள்ளலை. ஸோ அதற்கான காலத்தை அவர்கள் வந்து எதிர்நோக்கி இருக்கார்கள். அதற்கு குறைந்தபட்சம் இன்னொரு 1.5 ஆண்டு அவர்களுக்கு இருக்குது, 1.5 ஆண்டு 2 ஆண்டுகள் இருக்குது, அது வரைக்கும் இப்படியே தான் போயிட்டுருப்பாங்க. பாஜக வந்து திராவிட இல்லாத அரசியல்லாம் சொல்லி ஒரு பாராளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கிற அளவுக்கு அவர்கள் அந்த சூழ்நிலையில் இல்லை. அதனால் அவர்கள் வந்து அந்த கட்டாயம் இருக்கிறனால தான் வந்து அந்த கம்பல்ஷனால தான் வந்து அண்ணாமலை அவர்கள் நாங்கள் அவங்க எங்களோட தேசிய அளவில் கூட்டணியில் இருக்காங்கன்னு பாமக மாதிரி ஒரு ஸ்டாண்டை இவரும் எடுத்துக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.